நம்முடைய மாவட்டத்தில் பெரிதும் விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த முந்திரியை உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்து நம்முடைய தொகுதியில் வாழ்கின்ற நம்முடைய மாவட்டத்தில் வாழ்கின்ற லட்சக்கணக்கான குடும்ப தலைவர்களுக்கான வேலைவாய்ப்பையும் பொருளாதாரத்தையும் ஈட்டித் தருகின்ற நம்முடைய முந்திரி ஏற்றுமதியாளர்கள் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த உலகளாவிய சாதனை 60 நிமிடங்களில் 60 முந்திரியை கொண்டு உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த நிகழ்வை மாண்புமிகு நம்முடைய வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலை ஏற்கவும் இங்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து முந்திரி விவசாயிகளையும் முந்திரி வியாபாரிகளையும் முந்திரி ஏற்றுமதியாளர்களையும் எமது தொகுதியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று இதற்காக ஒன்றிய அரசு மாநில அரசு விவசாயிகளுக்கு உரிய வழிகாட்டுதல்களையும் உதவிகளையும் செய்து தொடர்ந்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி தர வேண்டும் என்று மாண்புமிகு விவசாய மக்களுக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைத்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அமைச்சருக்கும் ஒரே 2 வேண்டுகோள். ஒன்று, எங்கள் வியாபாரிகள் பெரிதும் துன்பத்திற்கும் பொதுமக்களும் வியாபாரிகளும் மாணவர்களும் மிகப்பெரிய துன்பத்திற்குள்ளாகிறார்கள். இந்த விக்கிரவாண்டி சாலை வந்தவுடனே அமைச்சரிடம் சொன்னேன், அதை எந்த நிறுவனங்கள் எடுத்தாலும் முறையாக விக்கிரவாண்டியிலிருந்து கும்பகோணம் வரையிலான இந்த சாலை பணிகளில் குறிப்பாக நம்முடைய வடலூர் வரையில் மிக 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 மோசமாக மக்களுடைய பயன்பாட்டு கற்ற சாலையாக இருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த நகாயினுடைய பிடி மற்றும் ரீஜனல் டைரக்டர் அவர்களை அழைத்து எப்படியாவது இந்த சாலைகளை உடனடியாக செப்பனிட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு ஏற்ற சாலையாக அமைத்து தாருங்கள். மாவட்ட அமைச்சர் அவர்களும் ஏற்கனவே பலமுறை இதை குறித்து பல்வேறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தியும் கூட மாநில அரசு சொல்வதை நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற அடிப்படையில் பல்வேறு சாக்கு போக்குகளை சொல்லி இன்றைக்கு ஒன்றிய தரவழி அமைச்சகம் தொடர்ச்சியாக காலதாமதப்படுத்தி வருகிறது. அதற்கு ஒரு முடிவை எட்டுப்பட வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து தொடர்ந்து நம்முடைய அமைச்சரிடத்தில் அவர் தார்ந்திருக்கிற ஒரு துறை, இன்றைக்கு கூட அவர் நம்முடைய அந்த பாலூர் பண்ணையின் வழியாக தான் வருகை தந்தார்கள். அங்கே தொடர்ச்சியாக நான் சட்டமன்றத்திலே பலமுறை வலியுறுத்தி வருகிறேன், நீங்கள் எங்களுடைய தொகுதிக்கு ஒரு வேளாண் அறிவியல் கல்லூரியை நீங்கள் தர வேண்டும், அதற்குரிய உறுதிமொழியை நீங்கள் இந்த கூட்டத்தில் அறிவிக்க வேண்டும். சட்டமன்றத்தில் கேட்டால் அதுக்கு 150 ஏக்கர் நிலம் வேணுன்றீங்க, 100 கோடி பணம் வேணுன்றீங்க, அதெல்லாம் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எங்களுக்கு தெரியாது. அமைச்சராகி 2 ஆண்டு கழித்து எங்கள் தொகுதிக்கு வந்திருக்கிறீங்க. எங்கள் மக்களுடைய வேண்டுகோள், கலை அறிவியல் கல்லூரி கேட்டால் அண்ணன் பொன்முடி சாத்தியமே இல்லை, பக்கத்திலே கடலூரில் இருக்கிறது, விழுப்புரத்தில் இருக்கிறது, விருத்தாச்சலத்தில் இருக்கிறது, பண்ரூட்டிலே இல்லை, ஆனால் இவர்கள் எல்லாம் சென்று அங்கு படித்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். ஆனால் அதையாவது ஈடு செய்கின்ற வகையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே ஒரு வாக்குறுதி எனக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்க, சரி வேலை கவலைப்படாத, பாலூருக்கும் பக்கத்தில் வெள்ளக்கரைக்கும் 2 இணைச்சி கண்டிப்பாக நம்ம ஏற்பாடு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அதனால் ஏற்கனவே உங்கள் உதவியோடு தான் தலைவர் கலைஞர் அவர்களிடத்தில் நான் சட்டமன்றத்தில் கேட்டு ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கிறது கடலூர் மாவட்டத்தினுடைய மாணவர் செல்வங்களுடைய பொறியியல் கல்லூரிக்கு. இன்றைக்கு ஒரு பிஎஸ்சி சீட்டு வாங்கணும் அப்படின்னா இந்த தனியார் கல்வி கொள்ளையர்கள் எல்லாம் நன்கொடை இல்லாமல் தருவதில்லை, அரசு கொடுக்கிற இடம் போதுமானதாக இல்லை. ஆக ஏழை எளிய இந்த மண்ணின் மக்கள் படிப்பதற்கு ஏதுவாக தாங்கள் ஒரு வேளாண்மை கல்லூரியை அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து எங்கள் முந்திரி ஏற்றுமதியாளர்களுடைய இந்த சாதனை நிகழ்வுக்கும் சிறப்பாக இந்த முந்திரி ஏற்றுமதியை உலகம் முழுவதும் பண்ருட்டி முந்திரி என்று சொன்னாலே ஒரு தனி மகத்துவமும் தனி சுவையும் கொண்ட இந்த முந்திரியை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்கின்ற எனது அருமை கடலூர் மாவட்டம் உள்ளிட்ட முந்திரியை உற்பத்தி செய்கின்ற அந்த விவசாய பெருமக்களுக்கும் இந்த முந்திரியை உலகளாவு எடுத்துச் செல்கின்ற ஏற்றுமதியாளர்களுக்கும் இதை சார்ந்து வாழ்ந்து தங்களுடைய வருமானத்தை
பெருக்கிக் கொள்ள உழைக்கின்ற எனதிறமை முந்திரி தொழிலாளர் தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்திலே தெரிவித்து நிறைய கோரிக்கை வைப்ப அமைச்சர் வந்தா, ஆனால் இன்னைக்கு வேற எந்த கோரிக்கையும் வைக்கல. இது ஒரே ஒரு கோரிக்கை தான். இந்த ஒரு கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் தொகுதிக்கு செய்து தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து மிக சிறப்பாக மிக ஒழுங்காக நேர்த்தியாக ஏற்பாடு செய்த அனைத்து முந்திரி ஏற்றுமதியாளர்களுடைய பொறுப்பாளர்களுக்கும் எங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்த வளரும் தொழில் அதிபர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இங்கே விளம்பரத்தை பார்க்கும்போது தான் இத்தனை முந்திரி நிறுவனம் இருக்குது எனக்கு தெரியுது. நான் இந்த தொகுதிக்கு மூணு முறை எம்எல்ஏ, ஒரே ஒரு ரூபாய் இந்த எம்எல்ஏவுக்காக இந்த முதலாளிகள் கொடுத்ததும் இல்லை, நான் கேட்டதும் இல்லை. ஆனால் இங்கே கொண்டு வந்து ஒரு ஸ்வீட்டையும் ஒரு முந்திரி, அது கூட முந்திரி பாக்ஸை என்னை மிஸ் பண்ணிட்டாங்க, சால்வை மட்டும் போட்டு விட்டாங்க, முந்திரி பேர் கூட கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்துங்க, இந்த மாதிரி மந்திரி அதேமாரி தான் ரெண்டு வயசு கழிச்சு இன்றைக்கி தான் வந்திருக்கிறார். உங்களையெல்லாம் தொந்தரவு செய்யாத மந்திரி எம்எல்ஏக்கள் உங்களுக்கு தெரியும். ஆக நீங்கள் எங்களுடைய முந்திரியை உலகளாவில் கொண்டு சேர்க்கின்றீர்கள். இங்கே கொரோனா காலத்தில் கூட குடிசை தொழிலாக ஒவ்வொரு சின்ன முந்திரியாளர்களும் இங்கு அந்த பணியை செய்வதற்காக அவர்கள் குடும்பம் கஷ்டப்படாமல் துன்பப்படாமல் பார்த்து கொள்வதற்காக நீங்கள் உங்கள் பங்களிப்பை அளித்தீர்கள். அந்த வகையிலே மக்கள் பிரதிகளாக இருக்கிற நாங்கள் எந்த விதத்திலும் உங்களை தொந்தரவு செய்வதில்லை. நீங்கள் மக்களோடு மக்களாக மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குங்கள். இன்னும் நம்முடைய அமைச்சரோடு கலந்து பேசி இந்த முந்திரி வணிகத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் இருந்தால் அதை குறித்தும் அமைச்சரோடு கலந்து பேசி இந்த மக்களுக்கும் இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தாருங்கள். அதற்கு ஒன்றிய அரசுடைய பிரதியாக இருக்கிற நம்முடைய அதிகாரி பெருமக்களும் நம்முடைய துடிப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மிக சிறப்பாக இதை அரசின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று இந்த முந்திரி விவசாயிகளையும் இந்த பகுதியில் இருக்கிற ஏனைய விவசாயிகள், வாழை வந்தால் காத்தடிச்சா வாழை சாஞ்சிடுது. எங்கள் ஊர் பக்கத்து நம்முடைய என் தொகுதியில் நிறையா கொய்யா விளையுது, ஆனால் பாவம் அது கட்டுப்படியான விலை கிடையாது. அதை பதப்படுத்தி வைப்பதற்கான ஒரு தொழிற்சாலை கேட்டேன், ஒரு குடோன் கேட்டேன். முதல்முறையாக பதப்படுத்துகிற 1000 மெட்ரிக் டன் குடோன் அமைத்துக் கொள்வதற்கு, அதை குளிசார கிடங்கு அமைப்பதற்கு சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரில் முதல் பட்ஜெட்டில் மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் அவர்கள் 5 கோடி ரூபாய் ஒதுக்கி அதை நம்முடைய தொகுதிக்கு கட்டித்தந்தார். இங்கு முந்திரி விவசாய மக்களின் சார்பாக ஏனைய விவசாய மக்களும் வருகின்றிருக்கிறார்கள், அவர்களை அனைவரின் சார்பாக அதற்கும் நம்முடைய மாவட்ட அமைச்சர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி என்னுடைய தொகுதியில் இருக்கிற பிரதான பணப்பயிர் முந்திரி, இந்த முந்திரி விவசாயிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களையும் ஆலோசனைகளையும் நீங்கள் கவனத்திலே கொண்டு முந்திரி விவசாயிகளையும் தமிழ்நாட்டு விவசாயிகளையும் வாழ வையுங்கள் என்று கேட்டு எங்கள் கோரிக்கைகளை கனிவுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார்கள், தர வேண்டும் என்ற வேண்டுகோளோடு வருகை தந்த நம்முடைய அனைத்து வியாபார பெருமக்கள், முந்திரி ஏற்றுமதியாளர்கள், முந்திரி விவசாயிகள், ஏனைய மாநிலங்களிலிருந்து வருகின்றிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.